செயல் நடப்பது சரிதானா கேள்விதான் கேட்க போனா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா கடலோர மாவட்டங்கள்ல கனமழை சென்னையில படகு போக்குவரத்து ஆய்வின் போது டீ குடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வுக்கு போன தமிழ்நாடு அமைச்சர்கள் அப்படின்னு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்

ஒன்றி வாழ ஆரம்பிச்சிருவோன்ற ஃபீல் நாளைக்கு டிவில நாளைக்கு ஸ்கூல்லாம் லீவ் கிடையாது ஒழுங்க வந்து ஸ்கூலுக்கு வந்துருங்க அப்படினு சொல்லிட்டாங்க அப்பதான் பைப்படுவாங்க அந்த மாதிரி என்னன்னா ஜாலியா ஒரு ஆனந்த ஆட்டம் போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஆமா மேற்கு மாம்பலம் பகுதியில மேற்கு மாம்பலம் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க எங்க வெஸ்ட் மாம்பலம்ல அப்படி சொல்லுங்க அப்பதான் நாங்கலாம் வந்து ஆட்டோல பயணிக்கிறவங்க அப்படி சொன்னாதான் புரியும் ஓ தமிழ்ல சொன்னாதான் புரியும் வெஸ்ட் மாம்பலத்துல அங்கேயும் வந்து தண்ணி எல்லாம் தேங்கி இருக்குது அதுலயே வந்து நாங்க எவ்வளவு தண்ணி வந்தாலும் வேலைக்கு போவோம் பாஸ் நீங்க எவ்வளவுனா மழை வந்துட்டோம் அப்படி தாண்டி 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 மக்கள் கிராஸ் பண்ணி போயினே அங்க அந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லாம நிறைய பேர் ஏனா ஐடி தான வர்க் फ्रॉम ஹோம் எடுத்துக்கு சொல்லிருக்காங்க மத்தவங்க எல்லாம் நீங்க ஆபீஸ் வந்துருங்க வாங்க உங்களுக்கு ஃபுட் இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க ஆபீஸ் வந்து சேருங்க அப்படின மாதிரி எல்லாரும் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அந்த ஒரு ஃபீல்ட்ல மக்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க ஆமா ஆமா புதுசா ஒரு கார் வாங்கலாம்னு யோசிச்சிட்டே இருக்கேன் எங்க போய் மாடல்ஸ் பார்க்கறதுனே தெரிய மாட்டேது என்னங்க நீங்க வேலச்சேரி பக்கம் போங்க புது கார் ஷோரூம் திறந்து திறந்திருக்காங்கள ஆமா ஆமா கார் ஷோரூம்ல கார் ரோட் ஷோவே திறந்திருக்காங்க கார் ரோட் ஷோவா என்னங்க நீங்க ஓ மழை வந்துருச்சு அப்படினாலே ஃபோக்கஸ் வேலச்சேரி தான் அந்த சென்னை வேலச்சேரியில அந்த பாலத்து மேல கார் அதானே சரி சரி வியூ பாருங்க அப்படியே லைன் ஆனா டிசிப்ளினா நிறுத்தி இருக்காங்க

அதனால இந்த டைம்ல நாங்க உஷார் ஆயிட்டோம் லைன் அந்த பாட்டுங்க அப்படினு பார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க வாழ்க்கையில பல பேர் பாலமா இருப்பாங்க பட் இங்க பாலமே பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு இங்கதான் தான் பார்க் பண்ணிருக்காங்க எல்லா காரையும் அப்புறம் போட்லாம் வாங்கிட்டீங்களா லேட்டா ஆர்டர் பண்ணுனாங்க கிடைக்காதுன்றாங்க நீங்க கார் ரேஸ் பார்த்தாச்சு இந்த ஷோலாம் பாத்துட்டீங்க படமும் வாங்கி வைக்கணும்ல செக் போட் ரேஸா

அதனால விவசாயம் பண்ண வந்திருக்காங்களா இல்ல அந்த டிராக்டர் விவசாயம் பண்ண டிராக்டர் தான் வந்திருக்கு தண்ணியில பிச்சின போவோமே எது டிராக்டரா ஆ ஓடுதங்க தண்ணியில அதுலயும் பொதுமக்கள் ஏறி பயணம் பண்றாங்க தண்ணி வந்துருச்சுங்க தி லாட் ஆஃப் வாட்டர் இன் देयर சோ we are moving out of the place னு ஒரு அக்கா சொல்றாங்க இட்ஸ் டிफिकल्ट टू ஸ்டே देयर यार திருச்சி சோர் ஏரியா 6 மெயின் ரோட் யா யா முளங்கால் வரைக்கும் இருக்கு போதிக் நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியாது நான் போற வழியில அங்க தண்ணி வந்து بلاக் ஆயிச்சு சார் அதெல்லாம் கிளியர் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு குறையும் இல்ல போட்லாம் நல்லா இருக்கு போட்லாம் வந்துட்டு இருக்கு எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க போன வாட்டி எங்க உள்ள இவ்வளவு தண்ணி பிரிட்ஜ் எல்லாம் இந்த வாட்டி வந்து இவ்வளவு தண்ணி இருக்கு முட்டிக்கால் தண்ணி இருக்கு

அங்கேயும் வந்து சமையல் வேலைகள்லாம் மூரமா நடந்துட்டே இருக்குது சீக்கிரம் சீக்கிரம் வேணும் கிச்சன் மூலமா எல்லாருக்கும் போக ஃபுட் அப்புறம் மழை டைம்ல மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துட்டா என்ன பண்றது வயசானவங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு அதற்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே மெடிக்கல் கேம்ப் மூலமாக நடந்து வந்துட்டு இருக்குதுங்க ஓகே மழை வந்தா சிக்கன் பிரியாணி எல்லாம் கிடைக்காதுங்க அப்பள எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க டீ பிஸ்கட் பன் இந்த மாதிரி தான் கிடைக்கும் டீ பிஸ்கட் பன் பன் நம்ம ஓடாத போல சரி டீயா யார் டீ குடிச்சிருக்கா இல்ல மழை பெயது தமிழ்நாட்டுல சென்னையில மழை பெயது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரணும்ல ஆ ஃபீல்டுக்கு உள்ள வருவாரு அசிஸ்டல் வந்தாரு முன்னாடி இப்போ வந்திருக்காரா வந்திருக்கார் வந்திருக்காரு என்னடா எங்க துணை முதலமைச்சர் வந்துட்டாரு அப்படிங்கறாங்க முதலமைச்சர் வராம இருப்பாரா வந்திருக்காருங்க வந்து கூட வந்து அமைச்சர் ஷேர் பாபு அவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க எங்கங்கலாம் தண்ணி தேங்கி இருக்கு என்னடா பாதிக்கப்பட்ட பகுதி எல்லாம் பாக்குறாங்களா ஆமா க்ளீனிங் எல்லாம் எப்படி

அவங்களுடைய பணியாளர்கள் கூடலாம் போய் சுத்தி பார்க்குறாரு எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடம்லாம் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு ஆ ஓகே இந்த வாட்டி நம்ம நம்மளுக்கு எந்த சேதாரமும் நடக்காது ரெடியாக தான் இருக்கும் ரெடியா இருக்கும்ன்ற ஃபீல்டில் பார்த்துருக்குறாரு எங்க சென்னையில மட்டும் இல்ல மற்ற சில மாவட்டங்களிலுமே கண்ணாமலை அப்படியே அடிச்சு ஊத்திட்டு தான் இருக்குது நேத்து சேலம்ல மதியானமே புயல் அடிச்சதுங்க ஆமா அதாவது ரெண்டு நாளா அப்படியே மழை எல்லாம் நான் சொல்றது வந்து அதிமுக எல்லாம் ஒண்ணு கூடுனாங்களா அது சொன்னேன் இந்த ரெயினுக்கு வாங்க ஆக்சுவல் ரெயினுக்கு வாங்க மழை எல்லாம் இருக்குது எங்காவது பாதிப்பு ஏற்பட்டுற போது அப்படின்னு

பாதிப்பு வரலாட வந்த என்ன பண்றதுக்காக நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இவ்வளவு தெளிவாக எல்லாம் பகுதியிலையும் போய் இந்த நாற்பத்தி இடம் கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன வந்தா என்ன பண்ணுன்றதுக்காக இவ்வளவு திட்டவட்டமாக அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸாவே அவங்க கொடுத்துருக்காங்க அமைச்சர் பேசும்போது ஆம்லெட் ஆம்லெட் ஒன்றும் புரியலையே இல்லைங்க ஒரு ஒரு ஊராட்சிக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க ஊராட்சியில அந்த ஒரு பஞ்சாயத்துன்னா ஆம்லேட் வில்லேஜஸ் இருக்கும் நாலு இருக்கும் அஞ்சு இருக்கும் நான் அந்த மாதிரி ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அந்த ஆம்லேட் வில்லேஜ் கூட ஒருத்தர் போட்டுக்கிறாங்க ஆம்லேட் வில்லேஜ் என்னும்போது ஒரு ஐம்பது பேர் இருப்பான் அதுக்கு ஒரு ஆம்லேட் வில்லேஜ் அங்கேயும் ஒருத்தர் போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி போட்டு அவங்களோட இணைந்து நாங்கள் போடணும்னு சொல்லிக்கிறோம் நான் இணைந்து அவங்களோட சேர்ந்து அரசுலேருந்து நாங்களும் ஒரு ஆள் போடுவோம் அதனால் என்ன தேவையோ எங்கெங்க என்ன தேவையோ அதுக்கு வந்து க கவுண்டிங் கிடையாது அங்கே தேவை நாளை பத்து பேர் நாங்கள் போடுவோம் அவங்க போடுவாங்க மாவட்ட ஆட்சியர் அது வந்து கணக்கு எடுத்து போடுறது பாதிப்பு வந்து நூறு பேர் நூறு பேர் போடுவோம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னங்க திரும்ப இருங்க பாருங்க வேலை படிக்கட்டு இருந்து கொஞ்சம் பயமா இருக்குது அமைச்சர் பேரை வந்து மாத்தி வச்சாங்களா கிரௌட் பாலாஜி அவர்கள் வச்சாங்களா

இல்லங்க மின் கம்பிய கடிச்சு மின் கசிவு ஏற்பட்டுச்சுனா இவ்வளவு நாள் நாம இப்ப இனிமேல் தெரியும் சரி ஓகே அண்ட் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படினா ஒரு சில பேர் வந்து விமர்சனம் பண்றாங்கள என்னங்க மழை பெய்யுது அமைச்சர்கள் களத்துல காணோம் எம்எல்ஏக்கள் களத்துல காணோன்னு சொல்றாங்கள அரசியலுக்காக சில பேர் செய்ய கூடியது அது மாதிரி பழைய வீடியோக்கள் எடுத்து பதிவிடுவது தவறான செய்திகளை பதிவிடுவது இல்லாத ஒண்ணே இருக்குற மாதிரி காட்டுறது அது சம்பந்தப்பட்ட சில செய்திகள் வருது அது இல்லை வந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் அது தவிர பழைய வீடியோ அப்படிங்கிறது தெரியும் நீங்க இப்ப கேட்டீங்க சென்னையை போல கோவையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல முதலமைச்சர்கள் கோவை தான் தமிழ்நாட்டில் அதிகமாக முதலமைச்சர் சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் கோவை மாவட்டம் உங்களுக்கும் அது தெரியும் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்ல ஆளுங்கட்சியில எல்லாமே தான் இருக்காங்க அது பார்க்கல ஆளுங்கட்சி எதிர்கட்சி முதலமைச்சர் பார்க்கல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தன்னுடைய தொகுதியா நினைச்சுதான் கோயம்புத்தூருக்கு அளவு கடந்த திட்டங்களை தொடர்ந்து அரசியல் இதுதானா நடப்பது சரிதானா கேள்விதான் கேட்க போனா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா